Bon. இதுதான் வந்து வேலி மசால். இந்த வேலி மசால் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விதையே போடாமல் வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி வந்து இங்கே செடி இருந்தது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து மறுபடியும் முளைச்சிருக்கு மொத்தமே. அந்த நம்ம ஏர் உழுத உடனே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிருச்சு விதையே போடாமல் அப்படின்னு சொல்லி நம்ம 2-3 வீடியோ வந்து இதை பற்றி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கும் வந்துருச்சு. நம்ம வந்து கோழிங்களுக்கு இது வந்து சாப்பிடுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் வேலி மசால் வந்து இந்த கோழிங்களுக்கு கொடுத்ததில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அறுவடை பண்ணி கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம், சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு. ஸோ 2 மாதம் ஆனதுனால நல்லா வளர்ச்சி இருக்குது. ஒரு 5.5 to 6 அடிக்கு மேலேயே வந்து வளர்ந்துருக்கு. அதனால் நம்ம அறுவடை பண்ணி நம்ம கோழிகளுக்கு போடுற ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 45 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். பட் நம்ம 60 நாளில் பண்ண போகிறோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி ரெகுலராக ஓடிட்டே இருக்கிற இடம். அதனால் இந்த இடத்துல மட்டும் வரல வேலி மசால். அதை தவிர்த்து மற்ற இடம்லாம் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம விதைச்சா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படின்றது தெரியல. இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது அப்படின்றதுனால பயங்கர வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கு. ஸோ அது அந்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேலி மசால் தான். இப்போ வந்து நம்ம இந்த வேலி மசாலை வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 to 2 அடி வந்து விட்டுட்டு, அதாவது அந்த மறுபடியும் வந்து அது துளிர் விடுறதுக்காக ஒரு 1.5 to 2 அடி விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ண அதுலேருந்து வந்து துளிர் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோடைய ஸ்பெஷல். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனால் இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நமக்கு கட் பண்ண அது துளிர் விட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்மகிட்ட வந்து அருவா இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அருவாலாம் யூஸ் பண்ணி. ஸோ அருவாலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்தியில தான் வந்து கட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா தான் இருக்கு கட் பண்றதுக்கு, ஒன்றும் பெருசா கஷ்டமெல்லாம் இல்லை. ஆனா ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பதாரா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. எவ்வளோ பெரிய உருவம் பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியா வளர்ந்துருக்கு இந்த செடிங்க எல்லாமே. சரி, பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு 4 to 4.5 அடி கிட்ட வரும். அப்படியே உள்ள போக போக பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. இந்த கத்தியே வந்து ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு அருவாலாக யூஸ் பண்ணணும் இல்லை, ரொம்ப தடிமனாலாம் வரல, ரொம்ப மெலிசு மெலிசாக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த கத்தியே போதுமானதாக தான் இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே உள்ளே வர ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ அந்த தண்டும் கொஞ்சம் கனமாக இருக்குது பார்த்தீங்களா. அது ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போது வந்து கட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து 60 நாள் ஆகிட்டதுனால நம்ம கட் பண்ணுறோம். முன்னாடியே ஒரு 45 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொம்ப பிஞ்சாக கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோழிகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ நீங்கள் மாடுகளுக்கு எதுக்கு கொடுத்தீங்கனாலுமே வந்து நம்ம பிஞ்சாக கொடுக்கும்போது லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா முத்த விட்டதுக்கப்புறம் வந்து கொடுக்குறோம் இதை. ஸோ எது இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த தீவனம் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப பிஞ்சாக சாப்பிடும்போது, ரொம்ப இளம்பில் அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணுறோம். போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே சாப்பிடுமான்னு தெரியல. நான் முதல் டைம் ட்ரை பண்ணுறதுனால நம்ம சப்போஸ் சாப்பிட்டுச்சுனாவனா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நிறைய கட் பண்ணி போடலாம். ஸோ இப்போதைக்கு இதையே போடலாம், இதே போதுமானதாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே எவ்வளோ இருக்கு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 kilo அளவு வரும். நம்மகிட்ட கோழிங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இதையே சரியாக போயிடும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஹைட் விட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 2 அடி, 1.5 to 2 அடி ஹைட் வந்து விட்டுருக்கேன். இப்போ என்ன ஆகுனா அந்த இதுல இருந்தே வந்து துள்ளுர் விட ஆரம்பிக்கும். நாம் இந்த கோழிகளுக்கு வந்து இப்போ இந்த வெளி மசாலா வந்து கட்ட போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு தீவனம் வந்து ட்ரை பண்ணுறீங்க கோழிங்களுக்கு. இந்த தீவனம்னு இல்லை, நீங்கள் அடர் தீவனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து முதல் முறையாக ஒரு கோழிக்கு வந்து நீங்கள் இப்போ தான் வந்து அந்த கோழிக்கு இதை தான் இந்த அந்த தீவனத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரெகுலராக போடுற தீவனத்தை போட்டுட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாது. ஸோ காலையிலேருந்து வந்து நீங்கள் கோழிங்களை வந்து எந்த தீவனமும் கொடுக்காமல் நல்லா பசியில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி புதுசான தீவனங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி போடுற தீவனத்தை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இது சும்மா போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாது. நல்லா பசியில் இருக்கும்போது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்து சாப்பிடும் பசியில். ஸோ நீங்கள் எடுத்தவொடனே வந்து நல்ல தீவனத்தை போட்டுட்டு இந்த பசுந்தீவனம் நம்ம சைட்டை தானே கொடுக்க போகிறோம், பாதி தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பசுந்தீவனத்தை வந்து தீவனம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாது.
சப்போஸ் நீங்கள் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நல்லா வேலி மசாலா வந்து சாப்பிட எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வேலி மசாலா வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, எப்போ போட்டாலும் சாப்பிடுது அப்படின்ற பட்சத்தில் காலையில் வந்து நீங்கள் அடர் தீவனம் கொடுத்துட்டு மதிய டைமில் இந்த மாதிரி வேலி மசாலா கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும். நம்ம வந்து இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறோம், ஸோ காலையிலேருந்து தீவனம் எதுக்குமே போடல. நம்ம அரிசி காமிக்கும் போது நம்ம கூடயே வந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் நல்லா பசியில் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் இது சாப்பிடுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான வழி, நல்ல தீவனத்தை கொடுத்துட்டு புதுசாக தீவனத்தை ட்ரை பண்ணிங்கன்னா சாப்பிடாது, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கருங்கோழி இருக்குது, வான்கோழி இருக்குது, வாத் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்கு. எது எது சாப்பிடுது சாப்பிடலன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. இப்போதான் வந்து ஒவ்வொன்றா கிட்ட போகுது. ஏய் வான்கோழி ஸ்டார்ட் பண்ணுச்சு பாருங்க. இந்த வான்கோழிங்க என்னன்னா இங்க எது போட்டீங்கனாலும் சாப்பிடும். வாழை மரத்தையே வந்து நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வாழை மரத்தையே குப்புற கவுத்து மேல ஒரு 15-20 அடி இருக்கிற வாழை மரத்தை அடியோட சாச்சு உரு தெரியாம அழிக்கிற இன்னும் அந்த வான்கோழியெல்லாம். ஸோ அதனால அது சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் பெருசா ஆச்சரியம் இல்லை. கோழிங்களும் வாத்துங்களும் சாப்பிடுதா அப்படின்றது தான் பார்க்கணும். கோழியும் ஒரு சிலது சாப்பிட ஆரம்பிக்குது பாருங்க. பாப்பா இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்த்து சாப்பிடுது எதிர்த்து சாப்பிடல அப்படின்னு. ஒவ்வொருத்தராக இப்போ கிட்ட போகிறாங்க. இப்போ வந்து இங்கே இங்கே கூஸ் வாத்து மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கூஸ் வாத்து இங்கே இருக்குது. பக்கத்து ஷெட்டில் வந்து நாட்டு வாத்துக்கு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன், அதுங்க சாப்பிடுதானுன்னு தெரியல. கோழிங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஏய் சூப்பர், ஏய் சாப்பிடுதே, சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. ஃபுல் பயங்கர பசியில் இருக்குங்க எல்லாமே. காலையிலேருந்து இன்னும் தீவனம் போடல, ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி நல்லா பழகிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து காலையில தீவனத்தை போட்டுட்டு கூட மதிய டைம்ல இந்த மாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கீழே போட்டிங்க அப்படின்னா அந்த எச்சம் மண் அது எல்லாத்துலேயும் சேர்ந்துச்சு அப்படின்னா கோழிங்க வந்து சாப்பிடாது, நல்லா சுத்தமாக இருக்கும் அந்த தழை அப்படின் போது நல்லா சாப்பிடும். நீங்கள் ஆடுங்களுக்குமே இந்த மாதிரி கட்டி நிறையா பார்த்துருப்பீங்க, கோழிங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம். நம்ம ஆல்ரெடி வேப்பலெல்லாம் இந்த மாதிரி போட்டு கூட ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்துங்க தான் இன்னும் கிட்டே வரல, பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற நாட்டு வாத்துகளுக்கு கட்டிட்டு வரலாம், அதுக்கு சாப்பிடுதா என்னன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இதை சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம நாட்டு வாத்துங்க இருக்கிற ஷெட்டில் வந்துருக்கோம், பார்க்கலாம் இதுங்க சாப்பிடுதா என்ன அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நாட்டு வாத்துங்க இதை சாப்பிடுமான்றது டவுட்டு தான். யூஸ்வலாக வந்து இந்த புல் பூண்டு இது எல்லாமே கூட நாட்டுக்கோழிங்க மாதிரியே வந்து நாட்டு வாத்துகளும் சாப்பிட்டது நான் பார்த்துருக்கேன். பட் இதை சாப்பிடுமா அப்படின்றது வந்து எனக்கு ஷுவராக தெரியல, பார்ப்போம். எல்லாம் ஒரு ட்ரை தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்டு வாத்துங்க வந்து தம்ம குள்ள குளமா இருக்கும், அதனால நல்லா நம்ம இறக்கி தான் கட்டணும். அப்போ கட்டியிருக்கோம், சாப்பிட்டு தான் பார்க்கலாம். இங்கேயே சுத்தி சுத்தி வருங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட ஆரம்பித்தாதான் இவங்க போய் சாப்பிடுவாங்க. வான்கோழி இருக்கு, அதுவும் போக மாட்டேங்குது. மற்றங்க வருது பொறுமையாக. என்னையா மோந்து பார்த்துட்டு வரீங்க? வாத்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இப்போ ஒருத்தரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ கோழிங்கன்னு வச்சிங்களேன், தனியாக விட்டு போய் எங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாத்துங்க அப்படி கிடையாது, எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, எது சாப்பிட்டாலும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வாத்து இப்போ கோழிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழி போகுதுன்னா ஒரு கோழி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றோம். ஸோ இங்கே நமக்கு தீனி கிடச்சிச்சு அப்படின்னு மற்ற கோழிங்க மூவ் ஆனாரோ, ஸோ மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் வாத்துங்க அப்படி கிடையாது, இப்போ 10 வாரத்தை ஒரே இடத்துல தான் சாப்பிடும், 10 வாரத்தும் போகிறதுனா 10 வாரத்தும் ஒன்றா தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட பழக்கம் அதுங்க கிட்ட இருக்குது, ஒரு ஒரு யூனிட்டின்னு கூட சொல்லலாம் அதை. பட் இருந்தாலும் இப்போ அதுக்கு நமக்கு வந்து இதுவாகுது, பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா சாப்பிடுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ள அங்கே போய் சாப்பிட்டுருக்காங்களான்னு பார்க்கலாம். நம்ம ஆள் இருக்கிறதுனால தான் இது பயப்படுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெளியவும் கொஞ்சம் கோழிகள் இருக்குது, இதுங்கெல்லாம் வந்து உள்ளேயே போகாதுங்க. நம்ம என்ன பண்ணாலும் நாட்டுக்கோழிங்க கருங்கோழிங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு நம்ம இங்கே போட்டு வைக்கலாம், எப்படி சாப்பிடுதான்னு பார்ப்போம். போ 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 போட்டு வைப்போம், சாப்பிடுதா சாப்பிட்டா நமக்கு லாபம் தான், தீவன செலவு கம்மியாகும். நம்ம உள்ள ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி கருங்கோழி அப்புறம் வான்கோழி வாத்துக்கெல்லாம் போட்டு வந்துடலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா இவங்க நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க வாத்துங்க சுத்தமாகவே வந்து சாப்பிடல, கூஸ் வாத்து
கோழிங்க மட்டும் தான் சாப்பிட்டுருக்கு. ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கு பாருங்க. நம்ம இப்போதான் வந்து முதல் முறையாக போடுறோம், ஸோ எடுத்தோடனே மொத்தத்தையும் சாப்பிட்டோன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். போக போக பழகிடும். நம்ம ரெகுலராக வந்து வெளி மசால் கொடுத்தோம் அப்படின்னா பழகிடும். நல்லா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஒரு பசுந்தி வேணும் இந்த வேலி மசால். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஆல்மோஸ்ட் அடர் தீவனங்கள் இருக்கிற அளவுக்கு நமக்கு இதுலேயும் வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வெளியே போட்டதையும் வந்து ஒரு சில கோழிங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்குது பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே வந்து சாப்பிட்ருக்கு ஆல்மோஸ்ட் கோழிங்க. வாத்துங்க பெருசாக சாப்பிடல, கோழிங்க மட்டும் தான் சாப்பிட்ருக்கீங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். போதும், ஸ்டார்டிங்கில் நமக்கு இவ்வளோ சாப்பிட்றதே பெரிய விஷயம், அப்படியே போட போட வந்து பழகிரும்.